வெல்கம் லெட்ஸ் வி ஆர் கோயிங் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே ஸ்டாக் க்யூ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் பற்றினா பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாக்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம் ஆனால் செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் ஸ்டாக் அல்கார்தம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ பேசிக்கான ஸ்டாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னா நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸ்டாக் அப்படின்றது ஒரு பாக்ஸ் மாதிரி ஓகே ஸோ இந்த பாக்ஸில் நம்ம எப்பவுமே ஒரு பாக்ஸில் வந்து புக்ஸ் எல்லாம் வரிசையாக நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரோம்னா நம்ம போ அந்த பாக்ஸில் வந்து பத்து புக்கு நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்போது ஃபஸ்ட்டு புக் செகண்ட் புக் தேர்ட் புக்குன்னு மேலே மேலே வச்சிட்டே வருவோம் ஸோ லாஸ்ட்டாக பத்தாவது புக்கு வைப்போம் ஓகே ஆனால் நம்ம அந்த ஸ்டேக்கில் இருந்து இப்போ அஞ்சாவது நம்ம வச்ச புக்கு எடுக்கணுன்னா டேரெக்டாக போய் நம்மளால் எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு என்ன புக்கு வச்சோம் பத்தாவது புக்கு அதை எடுக்கணும் அடுத்து நயன்த் வச்ச புக் எடுக்கணும் அடுத்து வந்து எட்டாவதாக வச்சது எடுக்கணும் அடுத்து செவன்த் வச்சது எடுக்கணும் அடுத்து சிக்ஸ்த்து எடுத்துகிட்டு தான் ஃபிஃப்த்து எடுக்க முடியும் ஸோ ஸ்டாக் அப்படின்றது சாரி ஸ்டாக் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணது லாஸ்ட்டாக போய் ஸ்டோர் ஆகிரும் ஓகே லாஸ்ட்டாக எது இன்சர்ட் பண்ணுறோமோ அது மேலே ஃபஸ்ட்டில் வந்து இருக்கும் இதுதான் வந்து ஸ்டாக்கோட டயக்ராம் இந்த இந்த டயக்ராம் தான் நம்ம மனசில் வந்து எப்போவுமே இருக்கணும் நம்ம இந்த டாப் அப்படின்றது ஒரு பாயிண்டர் அது எதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் டாப் அப்படின்றதுன்னா நம்ம மேலே இப்போ எந்த புக்கு இருக்குது இப்போ நம்ம பத்து புக்கு உள்ள வரிசையாக வச்சாச்சு ஸோ இப்போ டாப் வந்து பத்தாவது புக்கை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒரு மூணு புக்கு எடுத்துட்டோம் ஸோ இப்போது எதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்குனா செவன்த்து புக்கை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் டாப் ஓகே ஸோ டாப் பாயிண்டர் எப்போவுமே டாப் ஆஃப் த ஸ்டாக் அதை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஸ்டாக்ல இன்னும் ரெண்டு விஷயம் அண்டர் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அண்டர் ஃப்ளோ அப்படின்னாலே அண்டர் ஸோ லாஸ்டில் நம்ம ஸ்டாக்ல வந்து ரெண்டு ஆப்ரேஷன் படிச்சுருக்கோம் புஷ் அண்ட் பாப் புஷ் அப்படின்னா தான் இன்செர்ட் பண்ணுறது ஸ்டாக்ல ஒரு ஐட்டம் ஒரு எலமெண்ட்டை இன்செட் பண்ணுறதுக்கு பேர் புஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் பாப் ஓகே இப்போது அண்டர் ஃப்ளோ அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டாக் வந்து ஆல்ரெடி எம்டியாக இருக்குது அந்த ஸ்டாக்ல உள்ள எல்லா புக்ஸுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் வெளியில் ஓகே அந்த டைமில் பாப் ஆப்ரேஷன் கொடுக்குறோன்னு வைங்களேன் பாப்னால் நம்ம வெளியில் எடுக்கிறது தானே ஸோ புக்கே இல்லை அந்த டைமில் அந்த பாக்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஸ்டாக்லேருந்து புக்கை வெளியில் எடுக்க முடியும் ஸோ அந்த எரருக்கு பேர் தான் அண்டர் ஃப்ளோ புக்கே இல்லாத போது நீங்கள் வெளியில் எடுக்க சொல்கிறீங்க நமக்கு எரர் காமிக்கும் அது அண்டர் ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ மீன்ஸ் நான் சொன்னேன்ல ஒரு இந்த பாக்ஸில் எனக்கு பத்து புக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியும் அந்த டைமில் பதினோராவது உக்க கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ அது வந்து ஓவர்ஃப்ளோ என்னோடய ஸ்டாக் வந்து ஃபுல்லாகிடுச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஸோ இதை வந்து ஃபில் பண்ண முடியாது அப்படின்றது ஓவர்ஃப்ளோ ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு புஷ்னா என்ன பாப்னா என்ன அடுத்த அண்டர்ஃப்ளோனா என்ன ஓவர்ஃப்ளோன்னா என்ன இதுதான் பேசிக்காக நான் ஸ்டாக்கில் கற்றுக்க வேண்டியது ஓகே இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ப்ராசஸ் ஆஃப் இன்சர்ட்டிங் அன் எலமெண்ட் இன் அ ஸ்டாக் இஸ் கால்டு ஒரு ஒரு எலமெண்ட்டை ஸ்டாக் உள்ள இன்சர்ட் பண்ணுறோம் அதுக்கு என்ன நேம் புஷ் ஓகே புஷ்னா இன்செஷன் பாப்னா டெலிஷன் ஸோ இதோட ஆன்சர் B நெக்ஸ்ட் question Process of removing an element from stack is called நமக்கு தெரியும் பாப் ஓகே ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் அ ஸ்டாக் if a user ட்ரைஸ் டு ரிமூவ் அண்ட் எலமெண்ட் ஃப்ரம் அண்ட் எம்டி ஸ்டாக் ஓகே ஒரு ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது அந்த டைமில் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கு நேம் வந்து நான் என்ன சொன்னேன் அண்டர் ஃப்ளோ அண்டர் ஆல்ரெடி அண்டரில் தான் இருக்குது இந்த டைமில் நீங்கள் இன்னும் அண்டர் பண்ண முடியாது அண்டர் ஃப்ளோ ஆப்ஷன் ஏ ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் புஷ்ஷிங்

ஓவர்ஃப்ளோக்கான டயக்ராம் ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை இன்செட் பண்ணியாச்சு அதோடய சைஸ் வந்து ஃபைவ் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் இன்செர்ட் பண்ணி தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து எல்லாமே இன்செர்ட் பண்ணியாச்சு இப்போது அகைன் இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள் புஸ் எஃப் அப்படின்னு சிக்ஸ் ஆறாவது எலமெண்ட்டை கொடுக்குறாங்க அந்த டைமில் நமக்கு ஸ்டாக் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ட்ரிஸ் இன் அ ஸ்டாக் ஆர் ஆர்டர்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் எலமெண்ட் ஒரு ஸ்டாக்ல வந்து என்டர் கொடு ஏதாவது என்ட்ரிஸ் வந்து கொடுக்குறோமா ஆர்டர் ஸோ எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் இஸ் ஷார்டர் ஷார்ட்டர்ட் ஸ்டாக் என்ட்ரிஸ் மேபி கம்பேர்ட் வித் த கிரேட்டர் தென் சாரி லெஸ் தன் ஆப்ரேட்டர் த என்ட்ரிஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த லிங்க் லிஸ்ட் தர் இஸ் அ சீக்வன்சியல் என்ட்ரி தேட் இஸ் ஒன் பை ஒன் ஆர்டர்னு கொடுத்துட்டோம் ஸ்டாக்னாலே சீக்வன்சியல் என்ட்ரி தான் ஓகே ஸ்டாக்ன்றது சீக்வன்சல் என்ட்ரி நம்ம ஒன் பை ஒன்னாக தான் ஸ்டாக்ல என்ன சொல்கிறது அடுக்கி வைக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து புஷ் ஏ கமா பி அப்படின்றது இல்லாமல் புஷ் ஏ அடுத்து புஷ் பி அப்படின்னு ஒன் பை ஒன்னாக தான் நம்ம ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ண முடியும் இப்போ புஷ் ஏ ஏகமா பின்னு கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து புஷ் ஏ பண்ணுவாங்க அடுத்து புஷ் பி பண்ணுவாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்ல நடக்கும் அதனால இதோட ஆன்சர் வந்து டி இந்த எல்ஐஎஃப்ஓ அப்படின்றது என்னென்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இதோட மீனிங் அதாவது நம்ம லாஸ்ட்டாக எதை இன்சர்ட் பண்ணுறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம் இல்லைனா இன்னொன்று ஓ அப்படி சொல்லுவோம் அதாவது ஃபர்ஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணது லாஸ்ட்டாக தான் நம்ம வெளியில் எடுக்க முடியும் ஸோ எல்ஐஎஃப்ஓ அப்படி இல்லைன்னா எஃப்ஐஎல்ஓ இதுதான் வந்து ஸ்டாக்கோட ஷார்ட் ஷார்ட் ஃபார்ம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக்கு அதாவது ஸ்டாக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா அதில் கீழே உள்ளல எது வந்து ஸ்டாக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பேராந்திசிஸ் பேலன்சிங் ப்ரோக்ராம் இது வந்து நமக்கு உண்டு இது வந்து நான் நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்து உங்களுக்கு அல்கார்தம் வச்சு சொல்லும்போது இந்த பேலன்சிங் இந்த பேராந்திசிஸ் அதை வச்சு ஸ்டாக் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் ஆஃப் லோக்கல் வேரியமல் அட் ரென்ட் டைம் கம்பைலர் சின்டெக்ஸ் அனலைசர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஒன் டூ அசிங்க்ரனஸ் ப்ராசஸ் ஸோ இதில் வந்து எது வந்து நம்மளோட ஸ்டாக் ஓட அப்ளிகேஷன் கிடையாது அப்படின்னா லாஸ்ட் ஒன் அசிங்க்ரோனஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா இதுதான் ஸ்டாக்ட் அப்ளிகேஷன் கிடையாது ஏன்னா இது வந்து சிங்க்ரோனைஸ் ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஸ்டாக்கில் யூஸ் பண்ணுவோம் அசிங்க்ரோனஸ் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் த டேட்டா ஸ்ட்ரக்சர் டு செக் வெதர் அண்ட் பேலன்ஸ்டு பேலன்ஸ்டு இஸ் அப்படின்ற ஒரு வரும் நம்மளோட ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் What டேட்டா ஸ்ட்ரக்சர் உட் யூ மோஸ்ட்லி லைக்லி சி இன் நான் ரிகசிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ ரிக்சிவ் அல்கார்தம் அது ரிகசிவ் அப்படின்ற வேர்டு வந்துவிட்டாலே அது Stack தான் ஸ்டாக் அப்படின்றதுக்கு நமக்கு ரிகர்சிவ் வேர்டு இருக்கணும் அப்புறம் வந்து சிங்க்ரோனைஸில் இருக்கணும் அப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து நமக்கு மூவ் ஆகணும் இது எல்லாமே வந்து ஸ்டாக் ஓட ரிலேட்டடான வேர்டு ஓகே இந்த மாதிரி வேர்டு வந்துட்டால் நமக்கு வந்து answer வந்து ஸ்டாக் அப்படின்றது தெரிஞ்சிடணும்

போஸ்ட் ஃபிக்ஸ் நொட்டேஷன் அதாவது இன்ஃபிக்ஸ்லேருந்து போஸ்ட் ஃபிக்ஸ் நொட்டேஷனுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றது என்னதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டாக்ல சாரி ஸ்டாக்ல தான் இது வந்து தேவைப்படும் எதுக்காகன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணுறோம் ஆனால் லாஸ்ட் தான் நம்ம வெளியில் எடுக்கிறோம் ஸோ அப்போது இன்ஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக்ஸ் இதோட கன்வர்ஷன் வந்து ஸ்டாக்ல நமக்கு வந்து இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் டாப் புஷ் ஆஃப் எக்ஸ் எஸ் எக்ஸ் இப்போது நம்மளுக்கு கேட்டிருக்க வந்து டாப்பில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகே அதோடய ஆப்ரேஷன் உள்ள புஷ் ஆஃப் எஸ் எக்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் புஷ் ஆஃப் எஸ் ஸோ எஸ் அப்படின்றது நமக்கு கீழே போய் ஸ்டோர் ஆகும் அப்படி தானே தென் ரெண்டாவது தான் எக்ஸ் கொடுக்காங்க ஸோ எக்ஸ் வந்து மேலே ஸ்டோர் ஆகும் இப்போ டாப்பில் என்ன இருக்குது டாப்பில் நான் என்ன சொன்னேன் டாப்னா இப்போ ஸ்டாக்ல வந்து எத்தனை ஐட்டம் இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு எதை எந்த ஐட்டம் இருக்கோ அதை நோட் பண்ணுறது தான் டாப் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸ் டாப் வந்து எக்ஸை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம் ஆப்ஷன் ஏ ஸோ இங்கே எத்தனை கொடுத்தாலும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறது லாஸ்ட்டாக போயிடும் ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ரிகர்சன் ஸோ ரிகர்சன்ற வேர்ட் வந்தாலே நம்மளோட ஆன்சர் ஸ்டாக் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபௌட் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் கரெக்ட் கீழே உள்ளதில் எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க லிங்கட் லிஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஸ்டாக் ஆமாம் இதை வந்து லிங்கட் லிஸ்ட் வந்து ஸ்டாக்ல யூஸ் பண்ணுவோம் ஓகே டாப் ஆஃப் தி ஸ்டாக் ஆல்வேஸ் கண்டெய்னிங் ஏ நியூ நோட் ஆமாம் எப்பவும் நம்ம நியூ நோடாக எந்த நோடு உள்ள அனுப்புகிறோமோ அதுதான் வந்து டாப் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு ஸோ இதுவும் கரெக்டு ஸ்டாக் இஸ் த எஃப்ஓ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸோ திஸ் இஸ் ராங் எஃப்ஐஎல்ஓ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்மளோட ஸ்டாக் எஃப்ஐஎஃப்ஓ வந்து கியூ ஓடது ஓகே ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து சி நெக்ஸ்ட் ஒன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆன் த ஸ்டாக் ஆஃப் த சைஸ் ஃபைவ் ஸோ அதாவது ஸ்டாக்கோட சைஸ் வந்து ஃபைவ் ஆ அதை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் இப்போது கீழே வந்து ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸ்டாக் ஆப்ரேஷன் அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அந்த ஸ்டாக்கில் புஷ் ஒன் பாப் ஃபஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் ஆப்ரேஷன் ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ஃபைவ் சைஸ் உள்ள ஸ்டாக்கில் ஃபில் பண்ணணுமா இந்த ஆப்ரேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்டக் கொடுத்துருக்கிறது புஷ் பாப் ரெண்டு ஆப்ரேஷன் தான் இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து எத்தனை ஸ்டேக்கில் இருக்கும் ஸோ இப்போ வந்து என்ன கேட்டுருக்காங்க புஷ் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறது பாப்னால் வெளியில் எடுக்கிறது ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடுவான் எத்தனைக்குள்ளது உள்ளே கொடுத்தீங்க எத்தனைக்குள்ளது வெளியில் எடுத்திருக்கீங்க ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இப்போது எவ்வளோ இருக்குது ஸ்டாக்கில் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது புஸ் வந்து எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் புஸ் ஆப்ரேஷன் ஓகே பாப் ஆப்ரேஷன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஆப்ரேஷன் பாப் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஆன்சர் ஒன் அப்போ லாஸ்ட்டாக நம்மளோட ஸ்டேக்கில் வந்து ஒன் ஐட்டம் தான் இருக்கும் ஓகே இதை வந்து மேபி உங்களுக்கு வந்து எந்த இப்போ எந்த ஐட்டம் வந்து ஸ்டாக்ல இருக்கும் இப்போ ஏ ஃபர்ஸ்ட் ஏ புஷ் பண்ணுறோம் செகண்டு பி பண் பண்ணுறோம் அடுத்து பாப் பண்ணுறோம் அப்படின்லாம் கேட்டு ஸ்டாக்ல எத் இது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கேட்டதுனால நம்ம மைனஸ் கொடுத்துட்டோம் ஓகே இப்போது எந்த ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா பார்க்கணும் அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு புஷ் ஒன் அப்போது லாஸ்ட்டில் போய் புஷ் வந்து ஒன் வந்து ஸ்டோர் ஆயிரும் ஒன் அடுத்து பாப் கொடுத்துட்டோம் இப்போ இருக்கிறதே இந்த ஒரே ஒரு ஐட்டம் தான் ஸோ அந்த ஒன் அப்படின்றது நம்ம வெளியில் எடுத்துவிட்டோம் அவுட் சைடில் அடுத்து வந்து புஷ் டூ புஷ் த்ரீ அப்போது டூ அடியில் போயிரும் த்ரீ வந்து மேலே இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பாப் கொடுக்குறோம் ஸோ அப்போ மேலே என்னது இருக்குது த்ரீ இருக்குது த்ரீ வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டோம் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது டூ அப்படின்ற ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ஸ்டாக்கில் இருக்குது அடுத்து அகைன் வந்து புஷ் ஃபோர் கொடுக்குறோம் அப்போ டூ கீழே இருக்குது அதுக்கு மேலே ஃபோர் வரும் ஸோ கீழே டூ மேலே ஃபோர் அடுத்து பாருங்க பாப் பாப் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாப் போது ஃபோர் வெளியில் வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு பாப் கொடுக்கும்போது டூவும் வெளியில் வந்துருச்சு ஸோ இப்போது ஸ்டாக்ல ஒரு ஐட்டமே கிடையாது ஸ்டாக் எம் டிஆருக்கு லாஸ்ட் வந்து புஸ் ஃபைவ் ஸோ லாஸ்ட்டாக அந்த ஸ்டேக்கில் வந்து ஃபைவ் வந்து இன்செர்ட் பண்ணுறோம் இதோட இந்த ஆப்ரேஷன் வந்து finish ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந் ஸ்டாக்ல வந்து எந்த ஐட்டம் ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்னது ஆன்சர் ஃபைவ் ஓகே ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஆன்சர் ஒன் ஆப்ஷன் ஏ ஓகே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இந்த ஸ்டாக் வந்து புஷ் ஆப்ரேஷன் மைனஸ் பாப் ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் இன்ஹெரண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் ரிவர்ஸிங் எ ஸ்ட்ரிங் எவால்வேஷன் ஆஃப் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிகர்ஷன் ஜாப் சாரி ஜாப் ஷெட்யூலிங் ஸோ ஜாப் செடியூலிங் தான் வந்து நம்மளோட ஆன்சர் ஜாப் செட்யூலிங் வந்து ஸ்டாக்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஜாப் ஷெட்யூலிங் அப்படின்னா எப்படி சொல்கிறது இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் வரேன்னா என்னோட ஜாப் ஃபர்ஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிட்டு போகும் செகண்டு வர்றவங்களுக்கு செகண்டு ஃபினிஷ் ஆகிட்டு க்யூ மாதிரி நடக்கும் ஸோ அது வந்து ஸ்ட்ராக்ல இருக்காது இல்லையா ஸோ அதனால இதுதான் வந்து அதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த டைப் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இன் விச் ஆப்ரேட்டர் சக்சீட் இட்ஸ் ஆப் ஆப்பரன்ஸ் இஸ் சக்ஸீட் அப்படின்னாலே போஸ்ட் ஃபிக்ஸ் தான் ஓகே நம்ம வந்து நார்மலாக சொல்கிறேன் நார்மலாக ஒரு இங்கிலீஷ் வேர்டில் சக்சீடு அப்படின்னா நம்மளுக்கு போஸ்ட் பின்னாடி உள்ளதுன்னு தான் சொல்லுவோம் ஸோ அப்போ சக்சீடு ஆப்ரண்ட்ருனால் நம்மளுக்கு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் இங்கே பாருங்கள் இதில் சக்சீடுன்னு வந்துச்சுன்னா போஸ்ட் ஃபிக்ஸ் கொடுத்துடணும் ப்ரஸீடுனா தான் முன்னாடி ஓகே ஃப்ரெண்டில் ப்ரஸீட் அப்படின்னா முன்னாடி ப்ரெசண்ட்டில் இப்போ ப்ரெசண்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது கேட்டாங்கன்னா தான் இன்ஃபிக்ஸ் ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இன்ஃபிக்ஸ் இது மூணும் எந்தெந்த வேர்டு வந்தால் நமக்கு எப்படி கொடுக்கணுன்னு சொல்கிறேன் இந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்து எந்த எந்த டைப் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் கேட்டு ஆப்பரேட்டார் சக்சீடு சக்சீடு மீன்ஸ் போஸ்ட் ஓகே இந்த இடத்துல வந்து ஆப்பரேட்டார் ப்ரெசீடுன்னு கொடுத்தாங்கன்னா நம்மளோட ஆன்சர் ப்ரிஃபிக்ஸ் இந்த இடத்துல வந்து ஆப்பரேட்டார் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்துட்டுருக்குறதுன்னு கொடுத்தாங்கன்னா இன்ஃபிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் த எலமெண்ட்ஸ் ஏபிசி அண்ட் டி ஆர் பிளேஸ்டு இன் த ஸ்டாக் அண்ட் ஆர் டெலிட்டட் ஒன் அட் அ டைம் வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரிமூவல் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து புஷ் பண்ணுறோம் அப்படி தானே உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறோம் இன்செர்ட் பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு ஸ்டாக்ல ஏ வந்து கீழ பேரும் பி மேலே இருக்கும் அதுக்கு மேலே சி இருக்கும் அதுக்கு மேலே டி இருக்கும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நான் டெலீட் பண்ணேன்னா எந்த ஆர்டரில் டெலிட் பண்ணுவோம் அப்படி ரிவர்ஸ் ஆர்டர் ஃபஸ்ட்டு டி வெளியில் கொண்டு வருவோம் அடுத்து சி அடுத்து பி லாஸ்ட்டாக ஏ ஸோ இந்த ஆர்டர் எங்களுக்கு நம்ம நம்மளுக்கு எங்கே இருக்குது ஆப்ஷன் பி ஓகே ஏன்னா ஸ்டாக் அப்படின்றது எல்ஐஎஃப்ஓ ஆர்டர் ஸோ அதனால் நம்ம அப்படியே ரிவர்ஸில் நம்ம டெலிஷன் கொடுப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் வேர்ல்ட் சீனரிஸ் உட் யூ அசோசியேட் வித் த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் கீழே உள்ளதில் அதாவது ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணுறதில் ஸ்டாக் வந்து எந்த எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பில்லிங் அப் த சேர் ஒன் அபோவ் த அனதர் ஸோ நம்ம வந்து நம்மளோட இந்த இது வெட்டிங் ரிசப்ஷன்லாம் நடக்கும்போது சேரெல்லாம் ஃபில் பண்ணி வைப்பாங்கல்ல மேலே 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 ஸோ அப்படி ஃபில் பண்ணி வைக்கிற அந்த ஆர்டர் வந்து என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து பாருங்கள் நீங்கள் லாஸ்ட்டாக வச்ச சேர் இருக்குது பார்த்தீங்களா சாரி ஃபஸ்ட்டாக கீழே வைப்பீங்க அதுக்கு மேலே ஒரு சேர் வைப்பீங்க இப்போ ஒரு மூணு சேர் வைக்கிறோமே வச்சுக்கோமே வைக்கும்போது போது ஃபர்ஸ்ட்டு எதை நம்ம எடுப்போம் லாஸ்ட்டாக வச்ச சேர் தான் எடுப்போம் ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டாக்கோட மேட்ச் ஆகுது பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் வந்து ஏன்னு தெரியுது இருந்தாலும் நெக்ஸ்ட்டு போவோம் பீப்புள் ஸ்டாண்டிங் இன் த லைன் நான் ஒரு லைனில் பீப்புளை ஸ்டாண்டிங் பண்ண வைக்கிறேன்னா ஸோ அப்போ நான் வந்து எப்படின்னாலும் வெளியில் கொண்டு வரலாம் இல்லையா லைன் தானே ஸோ நடுவில் உள்ளவங்க கூட அவங்க வெளியில் போகலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு அனுப்புனவங்க கூட அந்த பக்கமாக ஃபஸ்ட்டில் போயிடலாம் ஸோ அது வந்து நமக்கு கிடையாது ஆஃபர் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் த பீரியாரிட்டி பீரியாரிட்டி மீன்ஸ் வேறு ஒன்றுங்குறது விஐபி இப்போ நான் வந்து மூணாவது அனுப்புகிறவங்க வந்து ரொம்ப பெரிய விஐபியாக இருந்தாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு சேரில் போய் உட்காருவாங்க ஓகே ஒரு ரோலை ஸோ அதுவும் வந்து வராது லாஸ்ட் வந்து தக்கல் டிக்கெட் புக்கிங்கின் அதாவது ஒரு தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறவங்க இது இது என்ன சொல்கிறது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தக்கல் டிக்கெட் நம்ம புக் பண்ணலையே அதை போய் சொல்கிறாங்க அதுவும் நம்மளுக்கு மேட்ச் ஆகாது ஸ்டாக்கோட ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஏ தான் நம்மளோட ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் டஸ் ஸ்டாக் அண்டர் ஃப்ளோ ரெஃபர் டு அண்டர் ஃப்ளோனா என்ன ரெஃபர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சரை கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக கேட்குறாங்க அண்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அண்டர் ஃப்ளோனா என்னது நமக்கு ஆல்ரெடி எம்டியாக இருக்கும்போது அகைன் நம்ம பாப் ஆப்ரேஷன் கொடுக்குறது அந்த மீனிங் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அக்ஸஸிங் ஐட்டம் ஃப்ரம் அண்ட் Undefined stack. So adding the item to the full stack, removing the item from the empty stack. So option C the numlow answer. Next question What is the time complicity of pop operation when the stack is implemented using an array? பாப் ஆப்ரேஷனோட டைம் காம்ப்ளசிட்டி கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஒன் ஓ ஆஃப் ஒன் ஏன்னா நம்ம அ டைமில் ஒரே ஒரு ஐட்டம் தான் நம்ம வெளியில் வந்து கொண்டு வர முடியும் ஸோ பாப் ஆப்ரேஷனோட டைம் காம்ப்ளசிட்டி ஓ ஆஃப் ஒன் டோட்டலாக உங்களுக்கு நான் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஸ்டாக் ரிலேட்டடாக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு கொஸ்டின்ஸுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் வேறு எந்த மாதிரினாலும் கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதும் கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ